அங்க பாருங்க அந்த தண்ணிய. இன்னைக்கு சண்டே வேறையா, எங்க போலாம் எங்க போலாம்னு தேடிட்டு இருக்கும் போதுதான் சீமாவரம்னு ஒரு டேம் ஃப்ரெண்டு சொன்னிருந்தாப்புல, மீஞ்சூர்ல இருக்கடா தண்ணி எல்லாம் வேற லெவலு. வந்தோம் சும்மா ஒரு 3 மணிக்கு வந்தோம் கைஸ். 3 மணிலேருந்து இப்போ ஒரு குளிச்சுன்னா அந்த வேற லெவல் தண்ணி. அங்கே பாருங்க ஃப்ளிப் பண்ணி காமிக்கிறேன், ஃபுல்லாகவே செம தண்ணி தான். எல்லாரும் நிறைய பேர் வந்தாங்க, ஃபுல்லாக வாட்டர் தான் இருக்குது. இந்த மழை எப்போலேருந்துன்னா நம்மளோட தீபாவளியிலேருந்து இந்த மழை பெஞ்சதுல அப்போலேருந்து வந்த தண்ணியாக இது. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க கைஸ், பாருங்கள் எல்லாம் வண்டியெல்லாம் விட்டு கழுவிட்டு எல்லாம் அப்படியே ஜாலியாக போகிறாங்க. இந்த சும்மா தண்ணி வேறு லெவல் கைஸ், ஒரு 5 அடி 6 அடி இருக்கு உள்ளே. இறங்கி ஃபன் பண்ணோம் நம்மலாம், வேறு லெவல் பண்ணிட்டோம் நம்ம. வந்தாலேருந்து ஃபன் தான் கைஸ் பண்ணியிருந்தோம். அங்கே பாருங்கள் தண்ணி காட்டுறேன், வேறு லெவலாக இருக்குது கைஸ். ஒரு 1 டே வந்தீங்கன்னா வீங்க, ஆஃப்டர்நூனுக்காக வந்தீங்கன்னா வேறு லெவலாக ஃபன் பண்ணிட்டு போகிறோம். அங்கே பாருங்கள் தண்ணி ஃப்ளோலாம் வேறு லெவலாக இருக்குது. பேசுகிற சரியாக கேட்காது கைஸ், என்ன மைக் இல்லை. ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன், எனக்கு ஆக்ஷன் கேமரா கூட வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். இல்லைன்னா அது தண்ணியிலே விட்டு வேறு லெவல் ஃபன் பண்ணியிருக்கலாம் கைஸ். அங்கே அந்த மேலே ஏறி வந்துட்டோம் கைஸ், இப்போ ஆடியோ கொஞ்சம் கிளியராக இருக்கும். அங்கே பாருங்கள் மேலே அந்த காட்டன் வியூ, அந்த ஆடியோ கொஞ்சம் எக்கத்தப்பாக தான் இருக்கும், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்கள் மேலேருந்து வியூ பாருங்கள், சும்மா வேறு லெவலாக இருக்குது. ஃபுல்லாக நம்ம இங்கே தான் குளிச்சிருந்தோம், ஃபுல்லாகவே இங்கே தான் குளிச்சிருந்தோம். அங்கே பாருங்கள் தண்ணி வேறு லெவலாக இருக்குது கைஸ். இது வந்து கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து ஒரு 17 to 18 கிலோமீட்டர் வருது. ஃபுல்லாக பைபாஸ் பிடிச்சிட்டு மீஞ்சூர் ஏறி வந்தால் நம்ம கிட்ட தான் கைஸ். எல்லாம் ஃபன் பண்ணியிருந்தோம் கைஸ், நிறைய பேர் இருந்தாங்க கைஸ். இப்போ கூட பாருங்கள் என்ன டைமு, 6:30 ஆக போகுது, அப்போ கூட இன்னும் இருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான், 1 டே வந்தீங்கன்னா ஃபன் பண்ண போகலாம் கைஸ். கிட்ட தான் கைஸ் கரெக்டாக, மீஞ்சூர் தான். நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் லிங்க்கை, மேப்பு சரியாக போட்டு வந்துடுங்க. வந்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். பசங்க கூட வந்தீங்கன்னா வேறு லெவல் கைஸ், அவ்வளோதான். அங்கே பாருங்கள் கைஸ், லாஸ்ட்டாக இது ஓவராலாக காட்டுறேன். அந்த எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள் அந்த டேமு, பா முள் வேறு குத்துது கைஸ், செருப்பு போடலையா, முள் குத்துது. அங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக அங்கே வரைக்கும் போகுது. அந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜெல்லாம் தாண்டி அப்படியே போகுது. அதோட டெப்த்துலாம் ஒரு ஆவரேஜாக தான் கைஸ், ஒரு 6 ஃபீட் இருக்குது டெப்த்துலாம், அவ்வளோதான் கைஸ். இதுதான் கைஸ் கீழே இறங்கின வழி, அங்கே பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும். காட்டுறேன் இறங்க, எல்லாம் நடந்து வராங்க. எப்படி போகிற கைஸ், இதான் கைஸ் மேலே ஏற வழி. அந்த வழியாக தான் நம்ம கீழே வந்தோம், மேலே பிளாக் பண்ணியிருந்தோம்ல, கீழே வந்தோம். இதுதான் கைஸ் இந்த டேம் பாருங்கள், ஒரு அளவுலாக இதுதான். இந்த லென்த்து நல்லா இருக்குது கைஸ், வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ தூரம் ஃபுல்லாக தண்ணி, நம்ம வந்து அங்கெல்லாம் ஃபுல்லாக நீச்சல் அடிச்சிருந்தோம். இவ்வளோ தூரத்துக்கு அப்படியே நீச்சல் அடிச்சிருந்தோம். நீச்சல் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இறங்கலாம் கைஸ். நீச்சல் தெரியாதுன்னா கொஞ்சம் இங்கே ஒரு ஸ்டெப் இருக்கும், இங்கே நிற்கிறதே உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீச்சல் தெரிஞ்சால் தாராளமாக இறங்கி வேறு லெவல் ஃபன் பண்ணலாம். நிறைய பேர் இங்கே கூட நின்று ஃபன் பண்ணிதான் கைஸ், வேறு லெவலாக செங்கியும். அவ்வளோதான், நம்மலாம் அப்படியே இறங்கி ஆல் ரவுண்டர் ஆகிட்டோம். அப்புறம் லாஸ்ட்டாக பக்காவாக பண்ணிட்டோம், எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் வைஸ் கைஸ் வந்தோம். ஆனால் வந்து பார்த்தா வேறு லெவலாக ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், இங்கேருந்து இப்போ கிளம்ப வேண்டி தான் கைஸ். இருக்கிறதுலே பார்த்தா இதுதான் கைஸ் கொஞ்சம் ஷார்ட்டான பிளாக் தான் இருக்கும். ஏன்னா வந்து மோட்டோ பிளாக் பண்ணல, ஏன்னா அந்த ஐடியா இல்லை. சரி போகலாமே, இது கொஞ்சம் தானே தண்ணி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தோன்னே வேறு லெவலாக இருந்தது. அப்படியே நாங்களே மே மறந்து அப்படியே வேறு லெவலாக குளிச்சிருந்தோம். ஃபஸ்ட்டே பிளாக் எடுக்க வேண்டியதான், அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சு எல்லாம் இப்போ தான் பிளாக் எடுக்கிறேன். சரியா கைஸ், அதனால் மோட்டோ பிளாக் பண்ணல. இந்த பிளாக் வந்து அப்படியே ரஃபாக வரும் சரியா. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் கைஸ். நாங்கள் ஒரு 2 மணிக்கு கிளம்பணும், 2-3 மணிக்கு கிளம்பணும், 3:30 வந்து சேர்ந்தோம். அங்கேருந்து ஃபன் பண்ணி தான் இருக்கும், அவ்வளோதான் இப்போ கிளம்ப வேண்டி தான். ஓகே கைஸ், கீப் சப்போர்ட்டிங்.